ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குல்போஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2020 நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை, சாரி சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கலை, சோககரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2020 தர்பார், பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் பார்த்தோம், ஆனால் அதெல்லாம் விடுங்க. அப்புறம் பிப்ரவரி மாதத்தில் விஜய் வீட்டில் ரைடு, அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் செல்ஃபி எடுத்தாரு. அப்படியே மார்ச் மாதம் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னு பார்த்தா இந்த கொரோனா வந்து நிற்கிது. அப்படியே லாக்டவுன் 1, 2 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இதில் வேலைக்கு போனவங்களாம் வெட்டி ஆகிட்டானுங்க, வெட்டியாக இருந்தவங்களாம் யூடியூபர் ஆகிட்டானுங்க, ஒன்றா சேர்ந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க, பிரிஞ்சவங்கலாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நட்பு காதல் ஆச்சு, காதல் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் குழந்தையாச்சு, அந்த குழந்தை ஆன்லைன் கிளாஸ் போச்சு, அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறவங்க பணக்காரன் ஆகிட்டான். இந்த நிலையில 2020 நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டெத் ஆனாங்க. அதுல ஒரு சில செலிபிரிட்டிஸோட டெத் வந்து ரொம்ப மர்மமான முறையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸை தவிர்த்துட்டு நார்மலா வாழ்ற மனுஷங்களோட வாழ்க்கை வந்து இயல்பு நிலை இல்லாம ரொம்ப மோசமா போச்சு. அதே மாதிரி கொரோனாவால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, ரொம்பவே சோகமா போச்சு. இனி வர 2021 நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமும் நம்பிக்கையும் வரும்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் கைஸ்.